நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம் உங்கள் சிந்தனையை சீர்படுத்த செதுக்க தரமானவைகளை உங்கள் இதயத்தில் வைப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு தரமான ஒரு ஆயுதம் துதி என்ற ஒரு ஆயுதம் ACA Pural Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebam TV. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எந்த ஒரு பாதையிலேயும் எந்த ஒரு பயணத்திலேயும் வெளிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கட்டும் வெளிய அழுகி போன எலும்புகள் இருக்கட்டும் வெளிய உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள் பிடிக்காத சூழ்நிலை கூட இருக்கட்டும் ஆனா நான் உன்னை சொல்லட்டுமா அந்த பிடிக்காத சூழ்நிலையில உனக்கு பிடிச்ச ஆண்டவருடைய கைக்குள்ள நீ உட்கார்ந்திருக்கிற உனக்கு பிடிக்காத சூழ்நிலையில உனக்கு பிடிச்ச ஆண்டவருடைய மடியில நீ உட்கார்ந்திருக்கிற உனக்கு பிடிக்காத விருப்பமே இல்லாத சூழ்நிலையில உன் மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி காற்ற ஒரு பாசமுள்ள அப்பாவினுடைய தோள் மேலே உட்கார்ந்துகிட்டு இருக்க சிந்தையனால கட்டுப்படுத்த முடியல நல்ல சிந்தனைகளை கொண்டு வர நான் விரும்புறேன் என்னால முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சிந்தனையை சீர்படுத்த செதுக்க தரமானவைகளை உங்கள் இதயத்தில் வைப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு தரமான ஒரு ஆயுதம் துதி என்ற ஒரு ஆயுதம் ஒரு பாதை வழியாக போறீங்க தரமானதை தான் நான் நினைக்கணும் சிந்திக்கணும் ஆரோக்கியமானது தான் என் மனசுக்குள்ள என் கற்பனைக்குள்ள என் கருவுக்குள்ள என் எண்ணத்துக்குள்ள மனசுக்குள்ள வாழ வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் முடியலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படி பெசாமல் உட்காந்துருங்க அப்பாவுடைய மடியில் உட்காந்துருங்க அது எங்கேயா இருக்குன்னு கேட்காதீங்க அப்பாவின் மடி எங்கேயோ கிடையாது நீ உட்காருகிற இடமெல்லாம் அப்பாவின் மடி தான் அப்பாவின் மார்பில் சாஞ்சுக்கோங்க அது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க நீங்கள் சாய்கிற மடமெல்லாம் அப்பாவின் மார்புகள் தான் அவர் தோள் மேல அமர்ந்துக்கோங்க எங்கன்னு கேட்காதீங்க நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ துதிக்கும் பொழுதெல்லாம் நீங்க ஸ்தோத்தரிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பாடும் பொழுதெல்லாம் நீங்கள் போற்றும் பொழுதெல்லாம் Alleluia 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 Solvo Alleluia Alleluia Kalayum malayum Alleluia Naan vidum swasame Alleluia Solvom Kalayum malayum Alleluia Naan Alleluia Naan sorndu pogum podu En belanaga marum Naan sorkalatra neram En aathumavum paadum Naan sorndu pogum podu Belanaga marum நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பா எது பாடும் எது பாடும் எது பாடும் சொல்லுங்க ஆத்துமா பாடும் ஏன்னா இந்த ஆத்துமாவில் நல்ல படத்தை ஓட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல அதான் ரோமரின் புஸ்தகம் 7 பவுல் சொல்லுகிறார் நன்மையானது என்னது எனக்கு தெரியுது ஆனால் அதை சிந்திக்க செயல்படுத்தனால முடியல அப்படின்னு தேவனுடைய உதவியை தேடுறார் இன்னைக்கு தேவனுடைய உதவியை தேடுவது தான் துதியும் ஆராதனையும்
ஆண்டவரே மனசு நல்ல விஷயத்தால வாழணும், நல்ல விஷயத்தால வாழணும் இல்ல, நல்ல விஷயம் என் மனசுக்குள்ள வாழணும், நல்ல காரியம் சிந்தைக்குள்ள வாழணும், நல்ல காரியம் கற்பனையில வாழணும். அது வாட முடிய மாட்டேங்கிறது. நான் சொல்லட்டுமா, துதி என்ன தெரியுமா பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும், கட்டுப்படுத்தும், செதுக்கும். அந்நிய பாஷ அல்லேலூயா பாடல் ஆராதனை இது என்ன பண்ணும்னா, இதயத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தும். அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும் பாடலாமா, நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும், நான் சோர்ந்து போகும் நீ என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்தும். அப்படியே கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா வாய் திறந்து அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்வீட்டா ஜென்டலா அல்லேலூயா அல்லேலூயா. அத்தனை பேரும் அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியின் நிலையில், கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் சொல்லுங்க, கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் நான் ஐஸ்வர்யவான், கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் நான் பரிசுத்தவான், கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் நான் செல்வந்தன். சொல்லுங்க, கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் எனக்கு என்ன வயசா இருந்தாலும் நான் ஒரு வாலிப வாழ வயது கொண்டவன் கொண்டவள், கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் நான் நிம்மதியானவன், நான் கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் நான் சந்தோஷமானவள். இப்படி எல்லா பிளஸ்ஸிங்ஸும் ஆவில வந்திருக்குங்க, சகல ஆசீர்வாதங்களாலும். ஒன்னு ரெண்டுல எல்லா சொல்லுங்க, இப்ப எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணால் பார்க்கிற நிலையில் நான் பலவீன பாண்டும். ஸ்லோவாயிடுச்சு பாருங்க, பலவீன பாண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மைதான், நீங்கள் இன்னாதான் டக்கர் அடித்தாலும் துள்ளி எழுந்தாலும் வீட்டில் போனதுக்கப்புறம் தெரியும், ஐயோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களே இவ்வளோ ஜாம்பவன் மாதிரி குச்சிட்டு இருக்கேன்ல, என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் போனோன்னு ஐயோ. தாய் கொஞ்சம் காலம் குனிய தாய், அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்புறத்தில் நான் பலவீன பாண்டும், வெளிப்புற நிலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன். நீங்கள் எதுவும் நான் மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லாம் அந்த பாதை தான், அதை மாற்றக்கூடிய இடம் தான் தேவ சமூகம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுனால நானும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஆசீர்வதிக்கப்படுறேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக புரிஞ்சிருக்காதீங்க, பாஸ்டுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ரெண்டு கொம்பு முளைச்சிருக்குன்னு. நானும் பிரேம் பிரதர் மாதிரி தான் ரெண்டு கையில் சொக்கையை விட்டு தான் சொக்கா போடுறேன். அல்லேலூயா. நானும் சரண் தம்பி மாதிரி தான் ரெண்டு காலை விட்டு தான் பேண்ட்டை போடுறேன். எனக்கு ஒன்றும் ஸ்பெஷலான கொம்பெல்லாம் முளைக்கல. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் வாக்குகள் இருக்கு பாருங்க, கீழ்ப்படுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழுகிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள். எல்லாருக்கும் தான் வாக்கு தத்துவம். லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்துக்கும் வாக்கு தத்தம்.
ஆனா ரெண்டு பேருடைய மனசு மட்டும் தான் ஏத்துக்குது. கர்த்தர் எங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நாங்க கானானுக்குள்ள போவோம், கட்டாத வசதியான பெரிய வீட்டை நாங்க வாங்குவோம், நாங்க குடியிருப்போம். வெட்டாத தோட்டங்கள், நட்டாத கிணறுகள், பாலும் தேடுகிறோம், ஓடும் நலமான தேசத்துக்குள்ள நாங்க போவோம், அனுபவிப்போம். கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்டார்கள், அங்க மனசு நம்பிச்சு. அவங்க மட்டுமே அதை அனுபவிச்சாங்க. அப்ப தெளிவு என்ன? தெளிவு என்ன? பார்க்காத நிலையில் நான் பெரிய வெற்றியாளன். பார்க்கிற நிலையில் திரும்புற இடத்துலலாம் அடி வாங்கிட்டு வரேன். இப்போ இதை மாத்துறது எப்படி? மனுஷன் காலில் ஊந்துடாதீங்க, அங்கங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க. மாத்துக்கூடிய ஸ்விட்சு கண்ட்ரோலு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பிசாசு கிட்ட கொடுக்கல. அதை மாத்துற விஷயத்தை ஆண்டவர் மனுஷங்கிட்ட கொடுக்கல. பக்கத்தில் பார்த்து சந்தோஷப்படுவோம், மாமியார்கிட்ட கொடுக்கல, உன் சத்துருக்கிட்ட கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்துருக்கிறாரு. உங்ககிட்டயே கொடுத்துருக்காரு. அதுதான் உன்னுடைய கற்பனை, மனம், எண்ணம், சிந்தை, உள்ளம், உணர்வு. இப்போ ஆவிக்குரிய ரீதியாக எல்லா நல்ல படங்கள் இருக்கு, வெளிப்புறத்தில் மோசமான படங்கள் இருக்கு. சாய்ஸ் உங்களது தான். நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியிருக்கிற ரீலையும் தியேட்டரில் எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸு ரீலையும் கொண்டு வந்து தியேட்டருக்குள்ளே ஓட்டலாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படி வசதி? என்ன படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நிறைய படம் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய பிளஸ்ஸிங்ஸு படம் இருக்குது. வெளிப்புற வாழ்க்கையில் சொல்லவே வேணாம், இந்த படம் நிறைய இருக்குது அந்த படத்தை விட. எனது பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, நிறைய படம் இருக்குது. இப்போ படத்தை, எந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போது நடுநிலை, ஆண்டவர் நல்ல படம், மோசமான படம் புரியுது, நல்ல படத்தை ஓட்ட நான் ட்ரை பண்ணுறேன், முடியலையா? அப்படி முடியாத நேரத்தில் தான் உனக்கு உதவி செய்வது துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. ஆவியினுடைய அனுக்கிரகம் ஆவின் மண்டலத்துக்குள் செல்வதற்கு மொத்தத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொட்டி அமர்ந்து ஆண்டவரை அனுபவிக்கிற ஒரு நிலைதான் ஆத்மாவுக்குள்ள நல்ல விஷயத்தை கொண்டு வர்றது. அந்த நல்ல விஷயத்தை துதியோடு கூடவே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ பாருங்கள், டாக்டர் கிட்ட போகிறாங்க, ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் செக்கப் போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த டேப்லெட் எடுங்க, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, பேபி உள்ள கரெக்டாக சரியான ஒரு சீரான வளர்ச்சி பெற்று வளரணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ள பேபி சூப்பராக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் கருவில் இருக்கிற பேபி என்ன பேபி? அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன பேபி வச்சுருக்கீங்க. என்ன அந்த பேபி நல்லா இருக்கணும்னா டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்ணணும். அதுபோல இந்த பேபி நல்லா இருக்கணும்னா துதிய ஃபாலோ பண்ணணும், ஸ்தோத்திரத்தை ஃபாலோ பண்ணணும், ஆராதனையை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஆனால் துதி என்ன பண்ணுது உங்களுக்கு? துதி உதவி செய்யக்கூடியதாக இருக்கு, பாட்டு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து பணம் எப்படி பெருக்கம் அடைவது, அந்த அந்த பிளஸ்ஸிங்ஸு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் வந்து பணத்தை மட்டும் பிரித்து தனியாக வைக்கல, ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேக்கேஜில் பணம் ஒரு விஷயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் ஆரோக்கியம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, வெற்றி இருக்குது, மேன்மை இருக்குது, ஜெயம் இருக்குது. அதுக்குள்ளே தான் செல்வமும் இருக்குது, பணமும் இருக்குது. சிலுவையில் அவர் செய்து முடித்ததெல்லாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலக மக்களுக்கு பணம் மரத்தில் காயுதோ இல்லையோ, நிச்சயமா நம்பு, உனக்கும் எனக்கும் பணம் மரத்துல தான் காயுது, மரத்துல தான் காய்க்குது.
எப்படிங்க அது என்ன மரங்க சொல்லு, அது சிலுவையின் மரம், இயேசு ரத்தம் சிந்திய மரம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், சாபமற்ற ஆசீர்வாதங்கள், செல்வ ஆசீர்வாதங்கள், பண ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அவர் வச்ச ஆசீர்வாதத்தை கண்ணால எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்கன்னே தெரியாது. வெளியே இருக்கிற பிரச்சனைய பார்த்தே ஒரு மாதிரி ஆயிடுறீங்களே, ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க. எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இவ்வளவு பெரிய வீடு, எனக்கா இவ்வளவு நல்ல வாழ்க்கை, எனக்கா இவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ். அப்படி ஆயிடுவீங்க பாருங்க. அப்படி வச்சிருக்காரு, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன லாட்ரி டிக்கெட்ல ஒருத்தருக்கு 1 கோடி அடிச்சுது, டாக்டர் போய் சொல்லும் போது இவர் ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாரு. அது மாதிரி ஆயிடும் பாருங்க கதை. அப்போ நான் சொல்றேன், மனசுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஓட விடுங்க, ஓட விட முடியலையா துதியோடு கூட. அதனால பாருங்க பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இதை கேட்கணும், இதை கேட்கணும் மட்டுமே ஜெபத்துல துடிதுடிப்பா இருக்கீங்க, அது வந்துடணும், இது வந்துடணும், அது நடக்கணும். இல்ல, அது கூட ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரத்தை கொஞ்சம் ஆட் பண்ணு, துதிய கொஞ்சம் ஆட் பண்ணு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொட்டி சுடும் போது, தோசை சுடும் போது தவால ஒட்டாம வரணும்னா கொஞ்சம் கீய ஊத்து, ஆயில கொஞ்சம் ஊத்து, கொஞ்சம் டச் பண்ணு, சும்மா சுறுசுறு சுறுசுறு சுறுசுறுபடியே வரும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ டைரக்டா சில பேர் அப்படியே டைரக்டா போயிடும் வாங்கிடுறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால. ஏன்னா நிறைய பேருக்கு ஆத்திரத்தோடு கூடிய ஜபம் தான் இருக்குது. தருவீரா தரமாட்டீரா, எத்தனை வருஷமா நான் போறேன், தருவியா தரமாட்டீரா, கர்த்தர் சொல்ல ஆத்திரம் வந்துச்சு அங்கே போச்சு. அல்லேலூயா. ஆத்திரம் வந்துச்சு மோசைக்கு, ஆத்திரம் வந்துதான் எல்லாமே போச்சு. 40 நாள் உபவாசம் இருந்து வாங்கிட்டு வர்றாரு தலைவர், கற்பனை கொண்டு வந்தார். 40 வருஷம் பொறுமையா இருந்த ஆளுக்கு 4 நிமிஷம் பொறுமையா இருக்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் பாவம் அப்படிதான் கதை. 4 வருஷமாக காத்துட்டு இருப்பீங்க, 10 வருஷமாக காத்துட்டு இருப்பீங்க, 20 வருஷமாக காத்துட்டு இருப்பீங்க, ஒரு 10 நாள் ஒரு மாதம் காத்திருக்க முடியாது. காலில் சுத்தண்ணி ஊத்தியாச்சு, சுடுத்தண்ணி ஊத்தியாச்சு, சுடுத்தண்ணி. பக்கத்தில் பார்த்து, எங்க சிஸ்டர் போறீங்க, சுத்தி சுத்தி வந்தாலும் இந்த ஊருக்கு தான் வரணும். நமக்கு அவசரம் முக்கியம் இல்லைங்க, ஆசீர்வாதம் தான் முக்கியம். நமக்கு அளவு முக்கியம் இல்லை, தரம் தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரம் தான் முக்கியம். 10 வீடை வாங்கி போட்டுட்டு அதை 10 வீடு கர்த்தர் சொல்ற கொடுத்தாருன்னு சோத்திரம் பண்ணிட்டு அதை பராமரிக்க முடியாம அது பாடடைஞ்ச பேய் பங்களாவை மாத்துறதை விட கொடுத்த 1 வீட்டையும் சூப்பரா வச்சுக்கிற பத்தியா. அப்ப அந்த 10 வீட்டை மெயின்டைன் பண்ணோம், அதுக்கேற்ற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும், அது நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், நம்ம வளர்த்துக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ மனசுக்குள்ளேயே ஆத்துமா வாழணும். எதுல வாழுது ஆத்துமா? ஆத்மா எதுக்குள்ள வாழுது? எதுக்குள்ள வாழுது? எதுக்குள்ள வாழுது? அல்லேலூயா. குலோப்ஜாம் 0 வாழ்ந்தாதான் ராத்திரிலாம் ஊறணும் பாருங்க. அப்படி ஊறினாதான் வெளியே எடுத்து சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்கும் இந்த மனசு. அப்படியே நல்ல விஷயத்துல ஊறி 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 வெற்றி, வாழ்வு, ஜெயம், சமாதானம், வெற்றி, எல்லாம் நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம் ஊற ஊற வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்க. நிமிந்து உட்காந்து சத்தமா சொல்லுங்க, என் மனதில் வாழாத ஒன்று என் உடலில் வாழ முடியாது. என் மனதில் எது வாழுகிறதோ அதுதான் என் உடலில் வாழும், அதுதான் என் வீட்டில் வாழும், அதுதான் என் வாழ்க்கையில் வாழும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, முதல் அது வாழ்வது மனதிலே. இல்லங்க, வீட்டில் இப்படி ஆயிடுச்சுங்க, உடம்புல இப்படி ஆயிடுச்சுங்க, நான் சொல்றேமா, நான் சொல்றேன் பாருங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த தீமை நல்லதா மாறிடும் பாருங்க. ஏன்னா மனசுக்குள்ள நல்ல படம் ஓடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோசை தோசை
நல்ல பொறு பொறு மொறு மொறுன்னு வரணும்னா கொஞ்சம் கீ போடுங்க தவால. அல்லேலூயா. எண்ணெய் போடுங்க, நெய் போடுங்க. அதுபோல் மனசில் நல்ல பணம் ஓடணும்னா சுற்றி துதியை போடுங்க, சோத்திரத்தை போடுங்க. டைரக்டாக நீங்கள் போட பார்க்குறீங்க, ஆனால் தான் போயிட்டு தோசை போய் கல்லில் ஒட்டிக்குது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணும், ஸ்தோத்திரம், துதி, அல்லேலூயா. எல்லா விதத்திலும், எல்லாவற்றிற்காக, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவது, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது, அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணுவது. நான் சொல்கிறேன், பணம் வரும், கோடிகள் வரும், செல்வங்கள் வரும், நிறைவுகள் வரும், நிம்மதிகள் வரும். அது எஸ்கேப்பாகவே எஸ்கேப் ஆகாது, அது உன்னை விட்டு போகவே போகாது. ஏன்னா அது உன் கூடவே ஏற்கனவே குடும்பம் நடத்திருச்சு. உன் மனசுல அது குடும்பம் நடத்துது, உன் ஆத்மாவில குடும்பம் நடத்துது. எதுவும் மனசுல ஆத்மாவில குடும்பம் நடத்துதோ அதுதான் வெளியே வரும். எது கருவுக்குள்ள இருக்கோ அதான் டெலிவரி ஆகும்.